கிஷோர். இப்போ என்னென்னா, நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டால் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படிங்கிறத இவங்களுடைய இது. ஆனால் இவங்க அடிக்க சொல்கிறது யார்? ஓங்கி அடிப்போம் ஓங்கி அடிப்போம்னு சொல்கிறாங்கல்ல, யார் யார் யாரெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்களோ அவர்களை. இல்லை, இன்னும் நான் உடச்சே கேட்கவா, திமுகவை சொல்கிறாங்களா பாஜகவை சொல்கிறாங்க? ரெண்டு பேரும் தான். இவங்க மதியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 2014 ரொம்ப எளிய முறையில் பேசுவோமே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கும் எடுத்துக்கோமே. 2014 உங்கள் பாக்கெட்டில் எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் இருந்தது? இன்றைக்கு எவ்வளவு ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது? இந்த எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதா? இப்படின்ற ஒரு சிம்பிள் கேள்வி. இது பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பேசலை, எளிய மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நான் கேட்குறேன். உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை நீங்கள் 10 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? அப்ப உடனே என்ன நம்ம பார்க்கக்கூடியது, ரூபாய் நோட்டின் நிறம் மாறி இருக்கிறது. 500 ரூபாய் நோட்டு முன்னாடி ஒரு கலர்ல இருந்துச்சு, இன்னைக்கு வேற ஒரு கலர்ல இருக்கு. இந்த நிறம் மாறி இருக்கிறது. இது ஒரு படத்துல கூட வருமே, கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமான்ற மாதிரி. ரூபாய் நோட்டின் நிறத்தை மாற்றினால் எண்ணிக்கை மாறிவிடுமா? இதுக்கு உடனே நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க, வரவேற்கிறேன். உள்ளபடியே காய்கறி விற்பவர்களிலிருந்து பூ விற்பவர்களிலிருந்து எல்லோருமே அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வழியாக பரிவர்த்தனைகளை செய்கிறார்கள். உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு சார்ஜ் இல்லாமையா பண்றீங்க நீங்க? நீங்கள் வரி போடாமையா பண்ணுறீங்க? அதை இல்லையே, அதற்கான வரியையும் போட்டுக்கொள்கிறீர்கள். சரி, அது மட்டும் இல்லை, வைப்பு நிதியாக நாம் வைத்திருக்கின்ற வங்கியில் வைத்திருக்கின்ற அந்த கணக்கில் குறைந்தபட்ச வைப்பு நிதி இருக்கணும். அந்த மினிமம் பேலன்ஸ் இல்லை என்பதற்காகவே மட்டுமே 20,000 கோடி சார்ஜ் போட்டிருக்காங்க, நம்மகிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. சரியா? அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியா உள்ளபடியே வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட என்னுடைய பொருளாதார நிலை மாறவில்லையே. என்ன, நான் பாக்கெட்ல ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்துருந்தேன். 15 லட்சம் அதையே விட்டுருங்க. நான் சொல்றேன், முன்னாடி வந்து நான் பாக்கெட்ல ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நான் போன்ல டிரான்சாக்ஷன் பண்றேன். ஆனால் பாக்கெட்ல 1000 ரூபாய் தான் இருந்தது, போன்லயும் 1000 ரூபாய் தான் இருக்கு. சரியா? அது 2000 ரூபாய் ஆயிருக்கா? உங்களுக்கு ஆயிருக்கா? 2014 இருந்து 2024 இந்த 10 ஆண்டுகளில் உங்களுக்கு அது ஆகியிருக்கிறதா? இவ்வளவுதான். பார்க்கக்கூடிய நேயர்களும் அதை மட்டுமே சிந்திக்கணும். ஆனால் இன்றைக்கு விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கு, அப்ப அதை எப்பொழுது கேட்க போகிறோம்? இப்பொழுதுதானே கேட்க முடியும். இந்த ஒரு முறை தானே நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு முறையை நீங்கள் கோட்டை விட்டால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் கேட்க முடியாது. இது ஒரு புறம். இரண்டாவது, மாநில அரசாங்கத்திற்கு வருவோம். மாநில அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இவங்க வந்து 2019 ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தி ராகுல் காந்தி பிரதமராக போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி, அது அவர் வந்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் என்றெல்லாம் அவர்கள் அள்ளி வீசினார்கள். அது எதுவுமே நடக்க போகிறதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அது மாய தோற்றம்? ஆமாம், ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று 2019 காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு முன்னாலேயே ஸ்டாலின் முந்தி கொண்டு சொன்னார். இல்லை, அதைத்தான் அதிமுக காரங்க கலாய்க்கிறோம். ஈவன் எதிர்கட்சி தலைவரே ராசி இல்லாதவர் இப்படி சொன்னதால தான் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்துட்டாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், அதே சொல்றீங்க இல்லைங்க? 2019 ராகுல் காந்தி பிரதமர் பதவிக்கு தகுதியானவர், 2024 தகுதி இல்லாதவர் ஆகிவிட்டாரா? இல்ல, அவங்க எதுவும் சொல்லல, அதையே நீங்க தகுதி இல்லைன்னு. ஆமாங்க, அவங்க கட்சி சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க முன்மொழியறீங்க. உங்களை வைத்துக்கொண்டு மல்லிகார்ஜுன கார்கேவை ஆக்குங்கள் அப்படின்னு மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் சொல்கிறார்கள். யார்? ஸ்டாலினை வைத்துக்கொண்டே ஸ்டாலின் வாய் மூடி இருக்கிறார். யா, ஒரு பிரியங்கா காந்தியை கூட சொல்றதுக்கு நினைச்சிருந்தா அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. ஏன்னா இந்தியில பேசுங்கன்னு இருப்பாங்க, வெளியே ஜாவுன்ட்டாங்களே, இந்தியில பேச தெரியலன்னா போக வெளியிலன்ட்டாங்கல்ல அவங்க. அதையும் தலையை குனிஞ்சிட்டு கேட்டுத்தானே வந்தாரு. நாம சொல்லக்கூடியது இங்க என்ன அப்படின்னா, மாநில அரசாங்கம் நீங்கள் அந்த பிம்பத்தை இப்பொழுது திரும்ப நீங்கள் கட்டமைக்க முடியாது, ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய ஆட்சி, இந்த 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் முதல்ல இவர் பதவி ஏற்றுக்கும் போது சொன்னார், பாருங்க, நான் எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நான் வந்து நல்லது செய்து அவர்கள் வந்து இயங்க வேண்டும். இவருக்கான வாக்களிக்காமல் விட்டு கோவையில் பேசினாரு, சொன்னவர் வாக்களிக்காத உங்களுக்கும் நான் முதலமைச்சர். பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள்
நியாயமாக அரசு ஊழியர்கள் இது போன்று பேசக்கூடாது, இது போன்று செயல்படக்கூடாது. அப்படியே செயல்பட்டு இருந்தாலும் அதை வெளிப்படையாக இப்படி பட்டவர்தனமாக வந்து ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் ஒப்புக்கொள்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இவருக்காக நாங்கள் இவர் சின்னத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தோம், எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார். அரசு ஊழியர்கள் சொல்கிறார்கள் இது. சரியா, அப்போ இவர்களுக்காக இவருக்காக வாக்களித்தவர்கள் விட்டுருங்க, இவருக்காக பிரச்சாரம் பண்ணவர்கள் அவங்க கூட இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இப்போ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன? இந்த மூன்றாண்டு கால ஆட்சியை எடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் சென்று அந்த ஒற்றை விரலால் நிகழ்த்தக்கூடிய அந்த மாற்றம் இருக்கு பாருங்க. அது இங்கே மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு தகவலை சொல்வது மட்டுமல்ல, மாநில அரசாங்கத்தின் தலையிலேயே குட்டுவது போல புரியுது. ஒரு 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 எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிற டாக்டிக்ஸோட ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க வந்து எதிர்கொள்றாங்க. எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, ஏன் திமுகவை அடிக்கணும்னு நினைக்கிறாங்க? ரொம்ப எளிதா சொல்லிடுறேன். நீங்க 96 செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. அந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் இப்போ இருக்க மாதிரிலாம் சோசியல் மீடியாவோ தொலைக்காட்சிகளோ அந்த அளவுக்கு ஊடுருவி இல்லாத ஒரு காலகட்டம் என்றாலும் கூட நான் நேரடியாக பார்த்த சாட்சியை சொல்கிறேன். அவர் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது மக்களுடன் மக்களுடைய எண்ண ஓட்டங்களை என்ன என்று புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டிருந்தார். இதுதான் தீர்ப்பாக வரப்போகிறது என்பதனை புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருந்தார். அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்தே புரிஞ்சுப்பாங்க. அதே போல அதற்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒரு தேர்தலை நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படின்றதை மாற்றிக்கொண்டதோடு அல்லாமல் மக்களோட இன்ட்ராக்ஷனை எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் கூட இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, மக்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக அவர்கள் கையாளுகின்ற யுக்தி. அப்ப அவங்க கரகோஷத்துடன் நாம் செய்வோம் என்று சொல்வார்கள் அல்லது சொல்ல வைக்கப்படுவார்கள். எப்படி சொல்ல வைக்கப்படுவார்கள்? அம்மாவுடைய கம்பீரமான அந்த குரல், அந்த நம்பிக்கை, அதுதான் ஒரு ஆளுமை. அப்படித்தான் நீங்க இன்டராக்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, ஆளுங்கட்சிக்கு ஆளுமைகளுக்கு தலைவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. மக்களுடன் நீங்கள் வாக்கு போட்டுட்டாங்க மக்கள். 2016 போடல, 2021 போட்டாங்கல்ல. அப்ப 2021 போட்டதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றதான கேள்வி. அது 2024 எப்படி சொல்லுங்க, 26 தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன் நான். இப்போ இத சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். இந்த இதற்கு பேர் என்ன? 2021 நீங்க போடுங்க, ஓட்டு போடுங்க, நாங்க எல்லாம் பண்ணுவோம், தேனாரும் பாலாரும் ஓடும். இப்ப வந்து கேட்டா நீங்க இப்ப போடுங்க, அதுக்கப்புறம் ஓடும். ஏன்னா அப்போ ஒரு வாட்டி போடல, நீங்க எப்போ ஒரு வாட்டி நீங்க போடல, அதனாலதான். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விதமான எரிச்சலை கொடுக்குதா? கண்டிப்பா. திமுக சொல்லக்கூடிய அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த விதம், நீங்க 91 திமுக எதிராக கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்தது பாருங்க, அதை விட கூடுதலான எதிர்ப்பு அலை இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில். எதனால? அது இந்த வெறும் 3 வருஷம் தானே ஆச்சு. ஆமா, அதுக்குள்ளேயே இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு. பொதுவா திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவங்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அவர்கள் 2 முறை ஏன் ஆட்சிக்கு வர முடியல? அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, சாதனை படைத்தார் புரட்சித் தலைவர் MGR அவர்கள், 3 முறை பேக் டு பேக் வந்தாங்க. செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவங்களும் வந்து 2 முறை அந்த ஒரு சாதனையை புரிந்து விட்டார். ஏன் இவர்களால் பண்ண முடியல? காமராஜர் கூட அந்த சாதனையை புரிந்தார். ஏன் இவர்களால் செய்ய முடியவில்லை என்ன, திமுக ஆட்சியுடைய எப்போ இருந்தாலுமே இந்த கருணாநிதியின் கீழ் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவங்கள ரிப்பீட் பண்ண முடியாதுன்றது. காரணம் என்னன்னா, அது 4 ஆண்டுகளில் மக்கள் இவர்கள் ஏன் தான் ஓட்டு போட்டோமோ என்கிற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். கருணாநிதி காலத்தில் அது 4 ஆண்டுகளாவது இருக்கும். ஸ்டாலின் ஆட்சியில் அது 1 ஆண்டில் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த எண்ண ஓட்டம். அப்போ அந்த விரக்தி இப்பொழுதே வந்து விட்டது. 4ஆம் ஆண்டு தான் வரும் பொதுவா திமுக ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, சரியா? அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியா மாறி 2010 அதுதான், 2010 வரைக்கும் மிக கடுமையான. அப்புறம் இவர்கள் துடைத்து எறியப்படுவார்கள். இது இவங்களுடைய வரலாறு.
இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரே ஆண்டுல வர ஆரம்பிச்சிருச்சு. இவர்கள் கை வைக்காத இடமே கிடையாது, கை வைக்காத துறையே கிடையாது. ஏன் அது ஸ்டாலின் தான் அதுக்கு காரணம்னு சொல்றீங்களா? ஏன்னா அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஎம் ஆயிருக்கிறாரு. அப்படி நீங்க சொல்லவே ஒரு படிப்பினை இல்ல அதனால அப்படின்னு அப்படி நீங்க சொல்லவே முடியாது. இப்ப நீங்க 67 அண்ணாதுறை அவர்கள் முதலமைச்சர் ஆன பொழுது காமராஜர் சொன்னதுதான் அது. அதாவது 6 மாதங்களுக்கு நான் இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா முதல் முறை அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்கிறார்கள், அதனால் நான் குறை சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். இது ஸ்டாலினுக்கு பொருந்தாது, ஏனென்றால் திமுக 5வது முறை நீங்களாவது இளவு காத்த கிளி போல இருந்து வந்தீர்கள். அவர் அப்படி அல்ல, அவர் இதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு எதிர்பாரா சம்பவம். ஆனால் முதல் நாளில் இருந்து அவர் மீது எத்தனை விமர்சனங்கள் வைக்கப்படும்? 1 மாதத்தில் ஆட்சிக்கு அமைந்துவிடும், 2 மாதத்தில் ஆட்சிக்கு அமைந்துவிடும். இத்தனை உங்களுக்கு வந்து அவ்வளவு ஃபோக்கஸ் அவர் மீது வைத்தார்கள். நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மனோஜ், இதை மட்டும் நான் பினிஷ் பண்றேன் சொல்லி. நீங்க எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலினுக்கு இருந்த அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் தெரியுமா? அன்றைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தது. கட்சிக்குள்ளேயே அவர்களுக்கு அவருக்கு பிரச்சனை இருந்தது. ஆட்சி கவிழ்ப்பதற்கு வெளியிலிருந்து இருந்தவர்களை விட உள்ளுக்குள்ளே இருந்தே அவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டது. இத்தனையும் கடந்து அவர் வந்து அந்த ஆட்சியை நிறைவு செய்தார், அதுவும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தார், சரியா? ஆனால் இவருக்கு எந்த மீடியாவது வாய் திறக்கிறாங்களா? கடந்த 2 ஆண்டுகளாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க அத்தனை விவாதங்களை பாக்குறீங்க. இந்த விவாதங்கள்ல 80% விவாதங்கள் எதை குறித்து நடந்திருக்கிறது? அதிமுக என்ன பிரச்சனை இல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்ல, அவங்களுக்காக திரும்ப வர மீடியா துணை இல்ல, சரியா? இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் செயல்படுவதற்கு மீடியா துணை இல்ல, அரசாங்கத்தை அட்டி கேட்பதற்கும் மீடியா வருவதில்லை. பார்வையாளர்கள் வராங்க, நீங்கள் சிறப்பாக நடத்துகிறீர்கள் என்ற ஒரு பக்கம், அதையும் கடந்து அரசாங்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஒரே மீடியா என்று இருப்பதனால தானே வராங்க. இதானே யதார்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு துணை நிற்க வேண்டிய, அதாவது அவர் நியாயமா பேசும்போது துணை நில்லை, நீங்க வந்து யாரு நின்னாலும் நிக்காட்டி மக்கள் துணை நிறந்தாங்கன்னா போதும் இல்ல, அத அவங்க பாத்துக்கோங்க. எதிர்கட்சி தலைவரோட சேர்ந்து நீங்க அவர் மேடையில பேசுறாருல, அவர் பேசுறதுக்கு அவ்வளவு கரகோஷம் வருது இல்ல, அங்கிருந்து ஏன் வருது? நியாயமா மீடியா சொல்ல வேண்டிய விஷயத்தை எதிர்கட்சி தலைவருக்கு நாங்கள் துணை இருந்து நாங்களும் கேட்கிறோம்னு அவர்கள் கேட்கிறார். அது ஃபீல்ட், அது களம், அதற்கான பதில சொல்லும், காலமும் அதற்கான பதில சொல்லும். நம்ம வர திரும்ப வர கிஷோர், இந்த வேட்பாளர் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வேட்பாளர் செலக்ஷன்ல அதிமுக பற்றி நிறைய விமர்சனங்களை திமுக வச்சாங்க, அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு. ஆனா களத்துல பார்க்கும் பொழுது அவங்களுக்காக கூடக்கூடிய கூட்டமும் அவங்களுக்காக செய்யக்கூடிய பணிகளும் அதற்கு தொண்டர்களுடைய உற்சாகத்தை பார்க்கும் பொழுது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு. என்ன எதிர்பார்க்க? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது அதிமுக மீது திமுக இதை வைக்கிறாங்க புதிய வேட்பாளர்கள்னு. அதே மாதிரி பாஜக சொல்லக்கூடியது என்னன்னா பிரதமர் வேட்பாளர் யார் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்கின்ற தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்கின்ற தேர்தல். அதாவது 140 கோடி மக்களுக்கு 543 பிரதிநிதிகள் அப்படின்னு தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த 543 பிரதிநிதிகள் அவர்களுடைய பணி என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க, இந்த 140 கோடி மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நாடாளுமன்றத்தில் கொள்கை வரைவிற்காக குரல் கொடுப்பது, பிரதிபலிப்பது, இவ்வளவுதான். பிரதமர் வேட்பாளர் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் மறைமுக மிரட்டல். அதாவது எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எங்க இவர் தான் பிரதமராக வரப்போறாரு, உங்கள் தொகுதிக்கு நல்லது நடக்கும். நீங்க அவர் பிரதமர் ஆயிட்டாருன்னா எல்லாருக்குமான பிரதமர், இதுல எப்படி எங்க உங்க தொகுதிக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஓட்டு போடல, உங்க தொகுதிக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பிரதமர் தானே அவரு அப்படின்னும் பொழுது இது ஒண்ணு, நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு இதை மறைமுக மிரட்டல்னு பாக்கலாம், இல்ல அதிகார பிச்சை. ஓட்டு போடுங்க கிஷோர், கிஷோர் ப்ளீஸ்,
கவனமாதான் பயன்படுத்துறேன். இதனையே நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தால் பிரதமர் அவருக்கு அதை ஆவணம் செய்ய முடியும் என்றால் செய்து தர வேண்டும், அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. சரியா, இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் பேச முடியாது. ஆனால் இங்கே ஏன் நம்ம வந்து திமுக அண்ணா திமுக அப்படின்னு பிரதானப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இவை இரண்டிற்கும் இங்கே கிரவுண்ட் இருக்குது. இங்கே 1700 பூத் மனோஜ் ஆவரேஜாக சொல்கிறேன், அந்த தோராயமாக 1700 பூத் அப்படின்னா, அந்த 1700 பூத்தில் நீங்கள் அத்தனை பேரும் பிரதமர் வேட்பாளரை பார்த்து வாக்களி செலுத்தப் போகிறார்களா என்றால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதி, இந்த பிரதிநிதியை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுப்பதிலிருந்து ஆரம்பித்து, அக்கா நம்ம எது செஞ்சாலும் சொல்லலாம்க்கா, இவர் பாராளுமன்றத்தில் நம்ம குரல் கொடுப்பாருக்கா, நீ போடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கொடுப்பது யாரு? சுற்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள். சரியா, இந்த தொண்டர்களை நம்பித்தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின் பொழுது, எங்கேயோ டெல்லியில் அமர்ந்திருக்கின்ற பிரதமரை நம்பி வாக்களிக்கவில்லை. அப்போ இந்த இந்த சுற்றம் இருக்கிறதா இந்த கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு? இந்த இதை பேஸ் பண்ணி தான், இதை பேஸ் பண்ணி தான் ஃபீல்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் வேட்பாளராக போடுறோன்னு அதிமுக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை எடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன சொல், இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தேசிய கட்சியான பாஜகவை எடுத்துக்கோங்க, அவங்க ஆர்கியுமெண்ட் என்ன தெரியுமா, மோடி எப்படியும் பிரதமர் ஆயிடுவார் அதனால் நீங்கள் வாக்கு செலுத்துங்கள்னா, உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எங்கள்கிட்ட களத்தில் ஆளே கிடையாது. சரியா, ஒரு பிரதமருடைய ஒரு நிதி இருக்குன்னு வைங்க, நம்முடைய காசுல இருந்து அவங்க கொடுக்குறாங்க. சரியா, தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய நிதியை அதிலிருந்து குறைத்து தான் தமிழ்நாட்டிற்கே வழங்குகிறார்கள், அதிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களும் வருகின்றது. சரியா, இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு கூட என்னுடைய வீட்டில் வந்து இப்போ பிரதமருடைய வீட்டு குழாய் நீர் திட்டம் வைங்க, ஜல்ஜீவன் திட்டம் வரணும்னா நான் எங்க போகணும்? அங்கே இருக்கக்கூடிய கட்சி பயன்படுத்துகிறது, திமுக அதை ஒரு குடும்ப நலனுக்காக பயன்படுத்துகிறது, அதனால் திமுகவை நிராகரியுங்கள் என்று சொல்கிறோம். இப்ப பாஜக என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, மகாராஷ்டிராவில் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதனால அவர் பிரதமர் ஆயிடுவார், அதனால நீங்களும் எனக்கு ஓட்டு போடுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கா? அதே மாதிரி அவர் மாநில தலைவர் சொல்றாரு, பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரு, இங்கிருந்து நான் வந்து எங்களை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் இங்கிருந்து நாங்கள் அயோத்திக்கு ரயில் விடுவோம், நீ ரயில் விடுவப்பா, ஆனால் கும்மிடி பூண்டி வரைக்கும் தான் அது அது பாதுகாப்பாக போக முடியுது. அதுக்கு மேலே நான் உண்மையை சொல்கிறேன், இங்கிருந்து பயணித்தவர்கள் சொல்லக்கூடியது, கும்மிடி பூண்டி தாண்டினா, தமிழ்நாட்டு பார்டரை தாண்டினா சட்டரம் மூடுங்கன்றாங்க. இது அயோத்திக்கு போகின்ற ரயில் கல்லறியப்படலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்கள், ட்ரெயின் கதவுகளை, ரயில் கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்கள், ஜன்னலை மூடி வையுங்கள், இப்படி எல்லாம் சொல்கிறார்கள்னா, அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் அதிகப்படியான ஆண்டு இங்கே அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டதனால் தான். அது மட்டுமல்ல, நீங்க இன்னைக்கு அயோத்திக்கு ட்ரெயின் விடுங்கன்னு சொல்றீங்க, காலம் காலமாக இன்று வரையில் சுற்றுலா பயணிகளில் முன்னணியில் இருக்கிறது தமிழ்நாடு. இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வருவதற்கு காரணம், பெரும்பான்மை காரணம், இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான கோவில்கள். சரியா, இது எப்போ காலங்காலமாக, அதனால மத நல்லிணக்கமா இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடு முன்னாடி எல்லாருமே முன்னணியாக இருக்கிறது. தேங்க்ஸ் டு யாருக்கு, யாரால அப்படிங்கிறது மக்களுக்கு அதிகப்படியான ஆண்டுகள், யாராலன்னா என்ன அதிகப்படியான ஆண்டுகள். நன்றி, நன்றி.